ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம தமிழகத்தில் கல்விக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கள். நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழகத்தில் உயர்கல்வி பயில்வதில் இந்தியாவிலேயே தமிழகம் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. இந்நிலையில் மாணவர்கள் பலர் தங்கள் கல்விக் கட்டணத்தை செலுத்த வங்கிகளில் கல்விக்கடன் வாங்குகின்றனர். இந்த கல்விக்கடனை வாங்கிய பின்னர் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமலும் வேறு எந்த வேலையும் கிடைக்காமலும் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அரசு வேலை வாய்ப்புகளை நம்பியிருக்கும் இளைஞர்களுக்கு அரசு 10,000 பணியிடங்களுக்கு கால் நிரப்ப ஆணை வெளியிட்டால் அதற்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்டோர் அப்ளை செய்கின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து மாணவர்களிடமும் எழுந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து கல்வி கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. தற்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளார். அதில் அவர் பல்வேறு நலத்திட்டங்களையும் அறிவித்து வருகிறார். அந்த வகையில் இந்த கல்வி கடன் தள்ளுபடி அறிவிப்பானது எப்போது என்ற எதிர்பார்ப்பு அனைத்து மாணவர்களிடமும் எழுந்துள்ளது. கொரோனா இரண்டாம் அலையின் தாக்கமானது படிப்படியாக குறைந்து வரும் இந்த சூழ்நிலையில் மிக விரைவில் இந்த அறிவிப்பானது வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் சேர்ந்து நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பும் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம கல்விக்கடன் தள்ளுபடி மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான தகவல்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.